हाई फ्रेंड्स वेलकम टू दना कॉर्नर இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான பாறை மீன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பாறை மீனை நம்ம அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ மசாலா ஐட்டம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு இன்னொரு அரை ஸ்பூன் வந்து நம்ம ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கோம், அதாவது மீன் பொறிக்கிற பொடி தான் சேர்த்துருக்கோம். ஸோ பின்ன அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். பின்ன பெப்பர் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் வந்து இந்த நாலு ஐட்டம் தான். ஸோ இது நாலையுமே நமக்கு மீனில் வந்து நல்லா நமக்கு வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதனால் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம மீன் துண்டுகளை வந்து இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த மாதிரி உப்பு எல்லாமே நமக்கு மசாலா துண்டில் வந்து நமக்கு மசாலா பிடிக்குதோ, ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நம்ம ஒரு ஃபேன்லேயோ இல்லை அப்படின்னா சாதாரண இதில் வச்சுருந்தா போதும். அப்படின்னா தான் மசாலா வந்து நமக்கு வந்து அந்த துண்டுகளில் வந்து நமக்கு நல்லா அப்ளை ஆகும். ஸோ பொறிச்சு எடுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ பாறை மீனை வந்து நீங்கள் சாதாரணமாக குழம்பு வச்சு சாப்பிட்ருவீங்க. இந்த மாதிரி ஃப்ரை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு நல்லா அந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த துண்டில் நமக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம தலையில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தோசைக்கல் வச்சாச்சு. இப்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாறை மீன் துண்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் தனித்தனியாக கொஞ்சம் வைக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து பொறிக்கான் சட்டியில் சீனி சட்டியிலாம் ஃப்ரை பேனில் பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் பண்ணும்போது நமக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா பாயில் ஆகுது. இப்போ வந்து நம்ம சைடு இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாம். நமக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ எவ்வளோ எவ்வளோ நமக்கு வந்து பாயில் பாயில் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரை ஆகும் போதே நமக்கு வந்து இந்த சைடில் நமக்கு எல்லாமே ஒரு ப்ரௌனிஷாக வரும். இப்போ நமக்கு நல்லா ஒன் சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதனால் சைடு வந்து மாற்றி விட்டுக்கோங்க. ஸோ மாற்றி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து கொஞ்சம் கூட நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி தோசைகளில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும் போதே தெரியும் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ ஃப்ரை வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாறை மீனை ஃப்ரை பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.